ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மிஸ்கேரேஜ் வந்து எதனால் ஆகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா, அது வந்து மேபி என்ன காரணத்தினால வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் அடிக்கடி ரெக்கரண்ட்டாக வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கிறப்ப தான் நம்ம சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஃபஸ்ட் டைமாக மிஸ்கேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் இருக்கும், எந்தெந்த ட்ரைமஸ்டரில் என்ன காரணத்தினால மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதோடு சேர்த்து நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து கேரியோடைப்பிங் டெஸ்ட்னா என்ன, அதே மாதிரி APLA டெஸ்ட்னா என்ன, இது நான் இது எதுக்கு எடுக்கிறாங்க, இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மிஸ்கேரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவங்களே வந்து ப்ளேம் பண்ணிப்பாங்க, அதாவது குற்றம் சொல்லிப்பாங்க. என்னென்னா, நான் வந்து இப்படி வேலை பண்ணிட்டேன், நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், இல்லை நான் ட்ராவல் பண்ணிட்டேன், இல்லைனா நான் பைக்கில் போயிட்டேன், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு அவங்களே வந்து அவங்க ப்ளேம் பண்ணிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போது நான் சொன்ன மாதிரி ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டு இருக்கிறவங்களை கேட்டிங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கேன், நான் எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக இருந்தும் எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாலெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் ஆகாது. ரொம்ப மேபி ஒரு 0.5% வேணால், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அதனால் நம்ம காரணமாக இருப்போமே தவிர, மற்றபடி நார்மலாக வந்து வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெவியான ஒர்க்னாலேயோ, இல்லை வீட்டில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பீங்க, அக்கா வீடு வந்து மாப் போட்டேன்க்கா அதனால ஏதாவது ஆகிடுமா, இல்லைன்னா நான் கொஞ்சம் தெரியாமல் ஒரு வெயிட்டை தூக்கிட்டேன் அதனால ஏதாவது ஆகிடுமா அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ ஈஸியாக வந்து யாருக்குமே மிஸ்கரேஜ் ஆகாது. இதுக்கு உண்மையான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா எல்லா ட்ரைமஸ்டர்லேயுமே ஒரே மாதிரியான மிஸ்கரேஜ் வந்து காரணமாக இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதை வந்து ரெண்டு பார்ட்ஸாக பிரிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், செகண்ட் ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், தேர்ட் ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், இந்த மூணு ட்ரைமஸ்டர்லேயுமே என்னென்ன காரணங்களால் மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கரு உண்டாகும்போது, நம்ம இதுக்காக தான் நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எக்கில் வந்து ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அது வந்து ஜெனட்டிக்கலி வீக்காக இருந்தது அப்படின்னா, அது கருவாக கருத்தரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது தங்காது, அது வந்து நேச்சுரலாகவே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரெக்னென்ட் ஆனவங்களோட ஏஜ், இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஏஜ்டு ஆனதுக்கப்புறம் ஒரு 35 above அந்த மாதிரி வந்து அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேபி இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மேபி முன்னாடியே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேளை கன்சீவ் ஆனக்கு பிறகு, கன்ஃபார்ம் பண்ண பிறகு டயபெட்டிஸ் வருது, பிபி, வேறு ஏதாவது கிட்னி டிசீசஸ், இல்லைனா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும், அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆகுது அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது தைராய்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ஹோல் பாடியுமே கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு கிளாண்டு தான். அப்போ தைராய்டு லெவல் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கணும். அப்படி நார்மலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்கரேஜ் ஆகிறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேபி தைராய்டு லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை தைராய்டு வந்து லோவாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தைராய்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சீரம் ப்ரோலாக்டின் லெவல், பிளட்டில் வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து ஹையாக இருக்குது, உங்களுக்கு PCOD ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, இல்லை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது, அதாவது அண்டர் வெயிட்டாக இருக்கிறது. அவங்க ஏஜுக்கும் அவங்களோட ஹைட்டுக்கும் அவங்க இருக்க வேண்டிய வெயிட் வந்து இல்லாமல் அவங்க ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து அவங்களுக்கு
மிஸ்கரேஜ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு காரணங்கள், இப்போ சில நேரங்களில் வந்து ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்போஷருக்கு வந்து ஆளாகிறது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு கெமிக்கல் கசிவுனால அங்கே இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு எல்லாமே வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நியூஸ்லெலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ் இது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் இது வரைக்கும் நான் சொன்ன ரீசன்ஸ்னால தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேரியோடைப்பிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இதில் கேரியோடைப்பிங் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ரெக்கரண்டாக அடிக்கடி வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிஷ்யூ டெஸ்ட். உங்ககிட்ட இருந்து டிஷ்யூவை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஜெனட்டிக் லேபுக்கு அனுப்பி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கேரியோடைப்பிங் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் எதனால் நமக்கு மிஸ்கரேஜ் ஆகுது, ஒருவேளை இந்த ரீசன்ஸ்னால அப்படின்னா அதுக்கு என்னென்ன நம்ம மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும், எதை பண்ணி நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏபிஎல்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டி பாஸ்போர்ட் லிப்பிட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் லிபிட் சிண்ட்ரோம் இல்லைனா அக்வயர்ட் த்ராம்போஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம உடம்புலையே ஏதாவது ஆன்டிபாடிஸ்னால வந்து ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகிறதுனால குழந்தை வந்து இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஏபிஎல்ஏ டெஸ்ட். ஸோ இந்த 2 டெஸ்ட்டுமே டாக்டர்ஸ் வந்து உங்களை பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறத தடுக்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 4th to 6th month வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மேபி. அதுக்கப்புறமா இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த கர்ப்ப காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மேபி இந்த மாதிரி சேருறதுனால ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதோ இல்லை நம்ம வந்து அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கர்ப்ப காலத்தில் வந்துச்சு அப்படின்னா அது ஹைலி ரிஸ்க். அதே மாதிரி வேறு ஏதாவது வஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து கருவில் இருக்கிற குழந்தையை வந்து நிச்சயமாக பாதிக்கும். ஸோ இது வந்து ஹைலி ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் செகண்ட் ட்ரைமஸ்டரில் ரிஸ்க் அதிகம். அதுக்கப்புறம் வேறு என்ன ரீசன் செகண்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தை வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கருப்பை வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட சர்விக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது இல்லை அந்த சர்விக்ஸோட லென்த் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 3 மந்த்ஸ் வரைக்கும் கரு சின்னதாக இருக்கும்போது அது யூட்ரஸில் தாங்கும். அது வளர 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 பேபி பெருசாக அந்த யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாமல் அந்த குழந்தை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாமல் அந்த கருப்பை வாய் வந்து சட்டன்னு ஓப்பன் ஆகி 5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகி பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் வந்து அவங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் இது இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட சர்விக்ஸில் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி பேபி சீக்கிரமே பிறந்து மிஸ்கரேஜ் ஆகிறத தடுக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் யூட்டரின் அப்னார்மலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ யூட்ரஸ் வந்து நார்மல் ஷேப்பில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் பிறக்கும் போதே அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களோட யூட்ரஸில் வந்து அந்த ஷேப்பில் வந்து அப்னார்மலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூனிகார்னேட் யூட்ரஸ், பைகார்னேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ் இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூட்டரின் அப்னார்மலிட்டிஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் தெரியும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து கன்சீவ் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அந்த பேபி வளர வளர அந்த பேபியை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் வந்து ஃபைப்ராய்ட்ஸ், இதுவும் வந்து சேம் ரீசன் தான். குழந்தை வளர வளர ஃபைப்ராய்ட்ஸும் வந்து அந்த கட்டியும் பெருசாக பேபி வந்து உள்ள வளர முடியாது. ஸோ இந்த ரீசன்னால தான் அவங்களுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து மிஸ்கரேஜ் ஆகுது. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மிஸ்கரேஜ் அப்படிங்கிறத விட அது வந்து ப்ரீ மெச்சூர் பேபி அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருதுனால நான் இப்போ இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்காமல் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் டைம் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பட் அதுக்காக ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆகிட்டாலே நெக்ஸ்ட் டைமும் அப்படி தான் ஆகும் அப்படின்னு நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. 80% நார்மல் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்குமே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.